السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وهاديا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، بسم الله الرحمن الرحيم. وفي أنفسكم أفلا تبصرون. صدق الله مولانا العظيم. إلا بغلون அல்லாஹ்வுடனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஃபாத்தமுல் அம்பியாயி சையதுல் அத்தகியாயி ஹபீபுனா ஷஃபீஉனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. புனிதமிக்க ரமலானுடைய நாட்களில் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. உடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. அவனுக்கு பொருத்தமாக முறையில் வாழ எல்லாம் தோஹீத் செய்வானாக. வாழும் காலம் எல்லாம் உடல் ஆசியத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ எல்லாம் தோஹீத் செய்வானாக. மருத்துவமனை கஷ்டங்கள் செலவுகள் சிரமங்கள் அனைத்தை விட்டு நல்லா நம்மை பாதுகாப்பானாக. குடும்பத்தையும் எல்லாம் பாதுகாப்பானாக. போதப்பட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறவான அற்கூடி எல்லாம் வழங்கி அருள் புரிவானாக. ரமலான் விடைபெறும் முன்னால் பாவ மன்னிப்பு பற்றி சொர்க்கத்தில் நுழைகிற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் எல்லாம் நம்மையும் சேர்த்தல்வானாக. எஞ்சியிருக்கிற காலங்களில் நிறைய அமர்ச்சியை எல்லாம் தோஃபிக் செய்வானாக. எண்ணி மிக்க முன்னியங்களை எல்லாம் நல்லடியார்களே. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல்வேறு விஷயங்களை எல்லாம் சிந்திக்க சொல்கிறான். குர்ஆனை எல்லாம் ஆய்வு செய்ய சொல்கிறான். குர்ஆனில் மாத்திரம் சுமார் 1000 வசனங்கள் சிந்திப்பை தூண்டுகிற, ஆய்வை ஊக்கப்படுத்துகிற வசனங்கள் குர்ஆனில் 1000 வசனங்கள் இருக்கிறது. அஃலா எந்துருன இலல் இபிலி கைஃப குலிகத், ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று சிந்தியுங்கள். வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று சிந்தியுங்கள். இலல் ஜிபாலி நுசிபத், மலை எப்படி நட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சிந்தியுங்கள். இலல் அரபி கைஃப சுத்தியாத், பூமி எப்படி பரத்தப்பட்டிருக்கிறது என்று சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். அல்லாஹு தஆலா மாட்டிலிருந்து வருகிற பால் அது எப்படி உற்பத்தி ஆகிறது சிந்தியுங்கள். குர்ஆன் சொல்லுது, ஒரு புறத்தில் இரத்தம் மறுபுறத்தில் சாணம், இந்த ரெண்டுக்கும் நடுவில் வெண்மையான பாலை அல்லாஹ் எப்படி கொண்டு வருகிறான். லஅல்லகும் தாஃபிலூன், நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். பல்வேறு இடங்களில் இப்படி குர்ஆன்ல பல விஷயங்களை பற்றி ஆய்வு செய்ய தூண்டுகிற வசனங்கள். வானவியல், புவியியல், தாவரவியல், மிருகவியல், மனிதன், ஜின்னு, கடல், கரு என்று குர்ஆன் முழுக்க பல்வேறு வசனங்கள், சுமார் 1000 வசனங்களுக்கு மேலாக அல்லாஹ் சிந்தனையை தூண்டுகிற வசனங்கள். அஃலா யதத்தபருனல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் நன்றாக ஆய்வு செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதுல உங்களுக்கு நிறைய படிப்பினை கிடைக்கும், பாடங்கள் கிடைக்கும். குர்ஆன் முழுக்க நாம் ஆய்வு செய்கிற பொழுது ஒரு புறத்தில் சிந்திக்க தூண்டுகிற வசனங்கள், மறுபுறத்தில் சரித்திர சம்பவங்கள், மறுபுறத்தில் உதாரணங்களும் படிப்பினைகளும் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களும், இன்னொரு புறத்தில் சட்டங்கள். இதுதான் குர்ஆன். குர்ஆன் முழுக்க ஆய்வு செய்தாலும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் குர்ஆனில் அல்லாஹ் மறுமையை பற்றி, கபரை பற்றி, மரணத்தை பற்றி, வாழ்க்கையை பற்றி, எல்லா விஷயத்தை பற்றியும் அல்லாஹ் சிந்திக்க சொல்லுகிற ரப்புல் ஆலமீன். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயங்களில் உங்கள் உடலும் ஒன்று என்று அல்லாஹ் சொல்லுவான். உங்களை பத்தி நீங்க சிந்திங்க. உங்களுக்கு வெளியில உள்ள எத்தனையோ விஷயங்களை நீங்க சிந்திக்கலாம், உங்களுக்குள் சிந்திப்பதற்கு மிக லேசாக இருக்கும். நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் உடலுடைய ஒவ்வொரு பகுதியும் சிந்தனைக்கு தூண்டுகிற வசனங்கள். நேற்றைய தினம் நான் சொன்னது போல அல்லாஹுவின் அருக்குடைகளை பற்றி சிந்தித்தாலே போதும், அல்லாஹ் தந்திருக்கிற கண், காது, மூக்கு, கை, கால்கள், உடல் உறுப்புகள், அல்லாஹு அக்பர், என்ன நன்றி செலுத்தி விட்டோம், என்ன நன்றி செலுத்த முடியும்.
தெரிந்த வெளிப்படையான உறுப்புகள் இவை. உள்ளுக்குள் நடக்கிற இயக்கங்கள், உள்ளுக்குள் நடக்கிற உடல் உறுப்புகளின் செயலாக்கங்கள், அதுவெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வரைக்கும் ஒன்றுமே இல்லை. அது நிறுத்துகிற பொழுது மட்டும்தான் அதனுடைய நிலையை நாம் உணர்கிறோம். உள்ள எத்தனை வேலைகள் நடக்கிறது நமக்கு தெரியுமா? லட்சக்கணக்கான வேலைகள் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. இரத்தங்களில், சதைகளில், நாணங்களில், எலும்புகளில், நரம்புகளில், ஒவ்வொன்றிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வினுடைய குதிரத்தை, அல்லாஹ்வினுடைய நிரமத்தை, அல்லாஹ்வினுடைய அருளை லட்சக்கணக்காக நாம் ஒவ்வொரு நிமிஷமும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் விடுகிற ஒரு மூச்சுக்கு கூட நாம் ரெண்டு தடவை அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும் என்று சாலையின் சொல்லுவார். விடுகிற ஒரு மூச்சுக்கு கூட, என்ன வெளியே வந்த மூச்சு திரும்ப உள்ள போகலனாலும் மௌத்து, உள்ள போன மூச்சு திரும்ப வரலனாலும் மௌத்து. தூக்கம், தூக்கம் மரணத்திலும் அல்லாஹ் ரூபை எடுக்கிறார். நாம் விழிக்கிற பொழுது ரூபை அல்லாஹ் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் மௌத்தாகி மௌத்தாகி தானே நாம் திரும்ப ஹயாத்தாகிறோம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா மாதனா. யா அல்லாஹ், இங்களை மௌத்தாக்கிட்டு திரும்ப ஹயாத்தாக்கிட்டேன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில துஆ ஓதுறோம். ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் சிந்திக்கிற பொழுது உள்ளே நடக்கிற இயக்கங்கள், உள்ளே நடக்கிற செயல்பாடுகள், இதையெல்லாம் குர்ஆன் சிந்திக்க சொல்கிறாரு. ஒஃபி அன்ஃபுஸிக்கும், உங்க உள்ள என்ன நடக்குதுன்னு சிந்திங்கிற அல்லாஹ். இதெல்லாம் சிந்திக்கணும். அதை சிந்திச்சாலே ரப்பனுடைய கிருபையை புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் நம்ம மேல வச்சிருக்கிற அருளை புரிந்து கொள்ளலாம். நேமத்தை நாம தெரிஞ்சுட்டாலே போதும், அல்லாஹ் அதையே நன்றிகரனாக அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். குறைஞ்ச கொஞ்சம் அதை தெரியறதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணிருக்கிறோம்? உடல் உறுப்புகள் குறித்து நாம் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கிறோமா? உள்ள அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு நாம நினைக்கிறோம், நாம தூங்குறோம், ஆனா எத்தனையோ உறுப்புகளுக்கு ஓய்வு இல்லை, தூக்கம் இல்லை, அது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. 24 மணி நேரம் அந்த உறுப்புகள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த உறுப்புகள் சிறிது நேரம் நின்று விட்டால் மனுஷனுடைய வாழ்க்கை என்ன ஆகும் யோசிக்கிறது இல்லை. அது நடந்த பின்னால்தான் நம்ம யோசிக்கிறோம். ஒண்ணும் இல்லை, ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் இந்த கொஞ்ச நேரத்துல சொல்றேன். உடல் உறுப்புகளை கொஞ்சம் சிந்திங்க. உடல் உறுப்புக்குள்ள அல்லாஹ்வுக்கு ஆலா சிறுநீரகம்னு ஒரு பகுதி இருக்கு. நிறைய விஷயங்களை உள்ளுக்குள் சொல்லலாம். சிறுநீரகம்னு ஒரு பகுதி, அதை பத்தி நம்ம எத்தனை பேர் யோசிச்சிருக்கோங்கிறது தெரியாது. அதனுடைய நீளம் பார்த்தா ஒரு 14 சென்டிமீட்டர், அகலம் பார்த்தா ஒரு 6 சென்டிமீட்டர், ஒரு 160 கிராம் இருக்கும், அவ்வளவுதான் அதனுடைய எடை. சிறுநீரகம்ங்கிறது அல்லாஹு தஆலா 2 சிறுநீரகம் கொடுத்திருக்கிறார், ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கும். அந்த சிறுநீரகம் செய்கிற வேலை இருக்கிறது பாருங்க, அல்லாஹு அக்பர். உடல் உறுப்புக்கள்ல ரத்தத்தை சுத்தம் பண்ற வேலையை அது மட்டும்தான் பார்க்கிறது. உடல்ல எத்தனை விஷயங்கள் கலக்கிறது, எத்தனை அமிலங்கள் கலக்கிறது, எத்தனை கரைகள் கலக்கிறது, எத்தனை அசடுகள் கலக்கிறது ரத்தத்துல, அந்த ரத்தத்துல உள்ள அனைத்தையும் சுத்தம் செய்கிற 24 மணி நேரமும் சுத்தம் செய்கிற வேலையும் பார்த்து கொண்டே இருக்காரு. நாம தூங்குறோம், ஒழிக்கிறோம், நடக்கிறோம், உட்காரோம், ஓய்வெடுக்கிறோம், நோயில படுத்துறோம், ஆரோக்கியத்துல இருக்கிறோம், நாம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த சிறுநீரகத்தினுடைய வேலைகள் மட்டும், செயல்பாடுகள் மட்டும் குறையவே இல்லை. அதை நினைக்கிற பொழுதெல்லாம் ரப்புக்கு நிறைய நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ரத்தத்துல அதை சுத்தம் செய்கிற நிலையை பார்த்தோம்னா, அல்லாஹ் ரத்தத்துல இருந்து முதல்ல வடிகட்டி எடுக்கிறது. முதல்ல அந்த கிட்னி என்ன செய்யுதுன்னா, ரத்தத்தினுடைய அழுக்குகளை, கசடுகளை, கழிவுகளை முதல்ல அது வடிகட்டி எடுக்குது. எடுத்ததற்கு பின்னாலையும் கூட அது அப்படியே சிறுநீரா மாத்துறதில்லை, அதை மீண்டும் மறுசுழற்சி செய்கிறது. அதுல உடலுக்கு தேவையான கொஞ்சம் ஆரோக்கியமான பொருட்கள் அதுல இருக்கும் போது மீண்டும் எடுத்த அந்த கழிவுகளை சுழற்சி செய்து அதுல உள்ள மீண்டும் நல்ல சத்துக்களை ரத்தத்துக்கு திரும்ப அனுப்பிட்டு அதிலிருந்து கழிவுகளை நீர் பைக்கு அனுப்புகிறது. 24 மணி நேரம் இது செய்கிற வேலை அல்லாஹ் ரொம்ப வெறுப்பான வேலை. ஒரு நாளைக்கு 200 லிட்டர் ரத்தத்தை அது சுத்தம் செய்யலாம். சிறுநீரகம் செய்கிற வேலை உடம்புல ஓடுறது மனுஷனுக்கு 6 லிட்டர் ரத்தம் தான். ஒரு நாளைக்கு அது 200 லிட்டர் ரத்தத்தை திரும்ப 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 அந்த சுழற்சியில 200 லிட்டர் ரத்தத்தை சுத்தம் செய்து ஒரு நாளைக்கு 1.8 லிட்டர் சிறுநீரை பிரிச்சாரு. சிறுநீரகம்ங்கிற ஒரு சின்ன ஒரு துண்டு தான், அது ஒரு சாதாரண ஒரு சலை துண்டு தான். அது செய்கிற இயக்கங்கள், அது இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவரை நமக்கு தெரியவில்லை. கழிவுகளை அகற்றி கொண்டிருக்கிறவரை தெரியவில்லை. அது நஜீஸ் இல்லையா? நமக்கு உபாதை இல்லையா? நமக்கு கஷ்டம் இல்லையா? பாத்ரூமுக்கு போயிட்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் அன்னியல்லாதா, எனக்கு உள்ள அந்த கஷ்டத்தை நோவினை நீக்கின அல்லாஹ்வுக்கேன்னு சொல்றோம். அது வேதனை தான், அது அதான் தான், அது அது இருந்துச்சுன்னா இருக்காகும், அது வெளியே வரணும் இருக்காகும். அது செய்கிற வேலை அது நடக்கிற வரைக்கும் தெரியல, அது இயங்குற வரைக்கும் தெரியறதில்லை, அதை பத்தி சிந்திக்கிறதில்லை, உணர்றதில்லை, அதுக்காக ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதில்லை, அதுக்காக நன்றி செலுத்துறதில்லை. ஆனா அந்த கிட்னி செயல் இழந்துருச்சுன்னு வைங்க,
துன்யால என்னதான் மாற்று சிகிச்சை செய்தாலும் சரி, அந்த இடத்தை எதுவும் நிரப்ப முடியாது. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், அவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கோம். ஒரு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு இன்னைக்கு 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரைக்கும் செலவாகும். எந்த செலவுமே இல்லாம அல்லாஹ் நான் சொல்லுகிற ஒரு உறுப்புக்கு மட்டுமே லட்சக்கணக்கான மதிப்பு மிக்க உறுப்புகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதனுடைய மதிப்பை எப்ப விளங்குறோம்னா, அது இழக்கிற பொழுதுதான் நாம் விளங்குகிறோம். அதனுடைய செயலாக்கம் இருக்கிற பொழுதுதான் விளங்குகிறோம். அதனுடைய செயல் குறைகிற பொழுதுதான் விளங்குகிறோம். 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்தாலும் கூட அதுக்கு பின்னால மாசத்துக்கு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய்க்கு மருந்து சாப்பிடுறோம். மாசம் மாசம் டாக்டர்கள் சொல்றது இல்லை, அந்த இடத்தை ஆனாலும் நிரப்ப முடியாது. அதனுடைய இயக்கம் நிறுத்தி விட்டால் கிட்னியில் செய்கிற இந்த வேலையை செயற்கையாக என்னதான் செயற்கையாக செய்தாலும் அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு டயாலிசிஸ் அந்த ரத்தத்தை சுத்தம் பண்ற கிட்னி பண்ற வேலையை செயற்கை தனமா மிஷினை வச்சு செய்யறாங்க. ஒரு தடவை டயாலிசிஸ் பண்றதுக்கு சுமார் 1,200 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாய் வரைக்கும் வாரத்துல 2 தடவை பண்ண சொல்றாங்க. 4,000 ரூபாய் நீங்க 4,000 ரூபாய் வாரத்துக்கு மாசத்துக்கு 8,000-10,000 ரூபாய் செலவு எதுக்கு? கிட்னி செய்யற வேலைய இருந்தாலும் அந்த அளவுக்கு செய்ய முடியாது. இருந்தாலும் டயாலிசிஸ் சின்ன பிள்ளைங்க பிறந்த பிள்ளைகள் இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட வயசானவர்கள் வரைக்கும் மருத்துவமனைகள்ல இந்த கிட்னி செய்கிற வேலையை பார்க்கிற எத்தனை பேர்களுடைய அது செய்கிற அந்த பாக்கியம் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய விஷயத்தை நமக்கு தந்திருக்கிறான் அல்ஹம்துலில்லா. அதனுடைய செயலாக்கம் நிறுத்துகிற பொழுதுதான் அதனுடைய விளைவுகளை நாம் யோசிக்கிறோம். அதிகமாக நாம் நன்றி செலுத்த கடமை பெற்றிருக்கிறோம். என்னை மிக்க மமினீன்களே, டெல்லியில நீங்கள் பார்க்கலாம் நிசாமுத்தீன் டெல்லி நிசாமுத்தீன்ங்கிற பேர்ல ட்ரெயின் ஓடுது. அங்க ஒரு பெரிய ஊரே இருக்குது, பெரிய ஹான்கா இருக்குது, எல்லாமே இருக்குது. நிசாமுத்தீன்ங்கிறது யாருடைய பெயர்? அது ஒரு பெரிய இறைநேசர், அங்க வாழ்ந்த ஒரு இறைநேசர் பெயர், ஒரு பெரியவங்களுடைய பெயர். டெல்லிய ஆண்ட மன்னர் ஒருவருக்கு சிறுநீரக அடைப்பு ஏற்படுது. வரலாற்றுல இந்தியா முக்கியமான பகுதி, அவருடைய உடம்புல வந்து ஒரு பெரிய சிறுநீர் வந்து வெளியாகுது, 2 நாள் வெளியாகுது. அவரும் உலகத்தினுடைய எத்தனையோ மருத்துவங்களை கொண்டு வந்து வச்சு பார்க்கிறாரு, பெரிய பெரிய மருத்துவர்கள் எல்லாம் கூப்பிட்டாரு. என்னையும் மிக்க மமினியங்களை அல்லா பாதுகாக்கணும். அந்த கிட்னியினுடைய வேலை என்னங்கிறத நம்ம சமீபத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னால நாம பார்த்தோம். தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் அவருடைய சிறுநீரகத்துல ஏற்பட்ட அந்த தொற்று நோய், அதிலிருந்து அவரை மீட்டி கொண்டு வருவதற்கு லண்டனுடைய பெரிய டாக்டர்கள், டெல்லியினுடைய எய்ம்ஸ் மருத்துவர்கள், தமிழகத்தினுடைய அப்பல்லோவுடைய பெரிய பெரிய டாக்டர்கள், உலகத்தினுடைய ஹைஃபையான எல்லா மருத்துவர்களும் சேர்ந்து கோடிக்கணக்கான ரூபாவை செலவழிச்சு உலகம் முழுக்க எப்படியாவது அந்த முதல்வரை மீட்டு கொண்டு வந்தனுங்கிறதுக்காக பெரிய போராட்டம். என்ன கிட்னி செய்யணும்னு போச்சு, கிட்னி செய்யற வேலை, அதுல ஏற்பட்ட அந்த தொற்று, நுரையீரல் தொற்று, கிட்னியினுடைய தொற்று நோய், அதிலிருந்து கொண்டு வருவதற்கு எவ்வளவு முயற்சி செய்து எத்தனை கோடி செலவழித்தவும் தயாராக இருந்தார்கள், ஆனாலும் முடியவில்லை. நம்ம கண்ணுக்கு முன்னால பார்த்தது தானே அல்லாஹ்வுடைய செயல்பாடு. உலகத்துல அல்லாஹ் பல்வேறு பேர்கள் மூலம் அல்லாஹ் நமக்கு படிப்பினையை கொடுக்கிறான். டெல்லியை ஆண்ட மன்னருக்கு அது போன்ற ஒரு சிறுநீரகத்துல பிரச்சனை வந்து சிறுநீர் வெளியாகல, சிறுநீர் வெளியாகல, ரொம்ப கஷ்டப்பட்டார். அலிரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நீ எவ்வளவு பெரிய ஆளு, நீ மனுஷன், நீ பெருசா உன்னை பெருமை அடிச்சுக்கிற, ஆனா உன் பலகீனம் என்ன தெரியுமா, உன்னுடைய ஆரம்பம் ஒரு நஜீசு, உன்னுடைய முடிவும் மையத்து, அதுவும் நஜீசு தான். மையத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வைக்க முடியாது. அவ்வளவுவா நுத்துஃபா ஆஹிருஹா ஜீஃபா அலிரலியல்லாஹு சொல்லுவாங்க, மனுஷன் யார், உன் வாழ்க்கை என்ன தெரியுமா, உன்னுடைய ஆரம்பம் நீ எதுல உருவானியோ அந்த தண்ணீர் நஜீஸ், நீ உருவான தண்ணீர் நஜீசர், உன்னை உருவாக்குன நுத்துபா இந்திரியம் அது நஜீசர், அது வெளிவந்தா குளிக்கணும், அது பட்டா அது கழுகணும், அது நஜீசான தண்ணீர் இருந்து அல்லாஹ் உன்னை வெளியாகி இருக்கிறான். நீ நாளைக்கு நீ மௌத்தா போனா மயித்து அப்பவும் நீ நஜீசாயிடுற, உன்னை கழுவிட்டு போனா உன்னை குளிப்பாட்டுட்டு போனா அவன் குளிக்கணும், உன்னை குளிப்பாட்டவன் குளிக்கணும், ஏன்னா நீ நஜீசு. உன்னை பள்ளிவாசலுக்கு உள்பள்ளியில வைக்கிறதுக்கு கூட யோசிக்கிறான் இல்லையா, உள்பள்ளியில மையத்தை கொண்டு வருவதற்கு கூட என்ன செய்யறாங்க, இவ்வளவு காலங்கள் பள்ளிவாசலுக்கு நீ விரும்பி வந்தியோ விரும்பாம வந்தியோ உன்னை மையத்தான கொண்டு வந்து வைக்கிற பொழுது வெளிப்பள்ளியில வச்சுட்டு வெளியே வச்சுட்டு அப்படியே கொண்டு வச்சுட்டு போகத்தான் பார்ப்பாங்க. என்ன நிக்கிற ஒவ்வொரு நிமிஷம் நீ நஜீஸ் ஆகிட்டே இருப்ப, உன்னால் மஸ்ஜித் நஜீஸ் ஆகிட கூட, நீ ஹயாத் உன் துவக்கமும் நஜீசு தான், நீ மௌத்தா போயிட்டாலும் நஜீசு தான், ரெண்டுக்கும் மத்தியிலையாவது நீ வாழ்ற 60-70 வருஷ காலம் இதாவது நஜீஸ் இல்லாம சுத்தமா இருக்கீங்களா, அதுவும் நீ நஜீஸ் தான் சுமந்துட்டு இருக்கிற, சிறுநீரகத்தை மலத்தை நஜீசோடு தான் இருக்கிற, அந்த நஜீஸ் வெளியாகலன்னாலும் உனக்கு மௌத்து வந்துடும்,
அந்த நஜீஸ் ஒரேடியா போயிட்டு இருந்தாலும் நீ என்ன செஞ்சிருவேன், வாழ்க்கை முழுக்க இவ்வளவு பலகீனமா இருந்துட்டு உனக்கு என்ன பெருமை இருக்குன்னு கேட்கிறான் அறிகளியம்மா. நீ இவ்வளவு பலகீனமா இருக்கிற, இவ்வளவு நஜீஸா இருக்க, இதை நீ யோசிச்சு பார்த்தாலே நான் அப்படி செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், என்னால முடியும், நான் போனா முடிச்சிருவேன், நீ பேசுறதுக்கு எந்த தகுதியும் உனக்கு கிடையாது, நீ நஜீசி சுமக்கிற. ஒரு ரெண்டு நாள் உனக்கு சிறுநீர் நின்றுடுச்சுன்னா உன்னால தாங்க முடியுமா? ரெண்டு நாள் அல்லா சிறுநீர் வர வைக்கிறமே, எதுக்காக மனுஷன் சிறுநீர் அணைச்சிட்டுன்னா அல்லா அல்லா பாதுகாக்கணும். அந்த வேலையை கழிவு நீரை கழிவு அப்படியே கழித்துக் கொண்டே இருக்கிறது. சிறுநீரகத்தினுடைய அந்த பை நிரம்பியவுடன் அல்லாஹ் செய்கிற அற்புதமான வேலை, கொஞ்சம் போகிற பாதையில் லேசாக கல் அடைத்தால் கூட மனிதன் துடித்து விடுகிறான். அல்லாஹால எத்தனை வருஷம், எத்தனை நிமிஷம், எத்தனை நாள், ஒரு நாள்ல எத்தனை தடவை கை அவங்களுடைய வயிற்றுல கை வச்சு அவங்க ஓதுனாங்க, குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதுனாங்க, ஷிஃபாவுடைய ஆயத்துக்களை ஓதுனாங்க. அல்லாஹ்வுக்காக ஷிஃபாவை கொடுத்தான். அதுக்காக அவர் சொன்னாரு, டெல்லியினுடைய பெரும் பகுதியை உங்க பேர்ல நான் எழுதி வைக்கிறேன்னு கொடுத்தாரு. சிறுநீரகம் ஒரு தடவை அல்லா எத்தனை லேசா சிறுநீர் கழிக்க வச்சிருக்கிறான். அது உமர் அலி அல்லாஹ் போனாங்க இல்லையா, நான் ஏற்கனவே சொன்ன செய்தி, உமர் அலி அல்லாஹ் தன் தோழர்களோடு போகும்போது கை கால்கள் இல்லாம, கண் பார்வை தெரியாம, காது கேட்காம, பேச முடியாம, ஒருத்தர் அப்படியே வெறும் ஜனமாக கிடைக்கிற பொழுது சாபாக்கள் தான் சொன்னாங்க, இவருக்கு பார்வை இல்ல, காது கேட்கல, வாய் பேச முடியல, கை இல்ல, கால் இல்ல, இப்படி ஒரு உடம்பா, இப்படி ஒரு வாழ்க்கையா, இப்படி ஒரு உயிரா சொன்ன உடனே உமர் அலி அல்லாஹ் திருப்பி சொன்னாங்க, என்ன சொல்றீங்க, அவர் இவ்வளவு பெரிய பாக்கியத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறார் தெரியுமா, இத்தனையும் தாண்டி அவருக்கு கிட்னி சரியா செயல்படுத, என்னைக்காவது சிறுநீர் கழிக்கிறதுக்கு அவர் கஷ்டப்பட்டு இருக்கிறாரான்னு கேளுங்க, இது பெரிய நியமனம் இல்லையான்னு சொன்னாங்க. ஏன் உங்களுக்கு தெரியல, அது நிறுத்தப்பட்டால் தான் தெரியும், அது அவ்வளவு பெரிய பாக்கியங்கள் அப்பதான் தெரியும். ஹாரூன் ரஷீத் பாதுஷா, ஹாரூன் ரஷீத் பாதுஷா உலகத்தினுடைய பெரும்பகுதி ஆட்சி செஞ்சாரு, கடுமையான தாகத்துல தண்ணி கேட்டாராம், புகழூர்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் அவர் சபையில இருப்பாரு, ஒரு கிளாஸ் தண்ணியை கொண்டு கொடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது பிடிக்கிட்டாரு, சொன்னாங்க கடும் தாகத்துல இருக்கிறீங்க, இப்ப இந்த தண்ணி தந்தாதான் உங்களுக்கு தாகம் தீரும், தரமாட்டேன்னு சொன்னா இந்த தண்ணிக்காக நீங்க உச்சகட்டமா என்ன விலை கொடுத்து வாங்குவீங்கன்னு கேட்டாங்க. உலகத்துல எங்கேயுமே தண்ணி இல்லை, இந்த ஒரு கிளாஸ் தான் இருக்கிறீங்க, என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க, என் முழு என் ஆட்சியில பாதியை கொடுத்தாலும் அந்த ஒரு கிளாஸ் தண்ணியில வாங்கிடுவோம்ல, சரி குடிச்சிட்டீங்க, குடிச்ச தண்ணீர் சிறுநீராக வெளியாகல, கஷ்டப்படுவீங்க வெளியாகிறதுக்கு, இப்ப என்ன செய்வீங்கன்னு கேட்டேன், மீதி ஆட்சியை கொடுத்தாவது நான் மருத்துவம் செஞ்சு நான் ஆட்சியை கொடுத்துருவேன். அப்போ உங்க ஒட்டுமொத்த ஆட்சியும் ஒரு டம்ளர் கிளாஸுக்கு அவ்வளவுதானு கேட்டேன். இதுதான் ஹாரூன் ரஷீத் நம்மத்திற்கு புரிய வைக்கிறார்கள். வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா தந்திருக்கிற எத்தனையோ ஞாபகத்துக்கள்ல உடல் உறுப்புகளை அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறார். அந்த கிட்னியை பொறுத்த வரைக்கும் சிறுநீரகத்த மார்க்கத்தினுடைய ஒரு சின்ன சட்டத்தை மட்டும் சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். எந்த உறுப்பு தானம் செய்வது, உறுப்பு மாற்றம் செய்வது சரீரத்துல இசையத்துல பொறுத்த வரைக்கும் இரத்த தானம் ஜாயிஸ், அல்ல தவறு கிடையாது. இந்த இடத்துல ஒரு சட்டத்தையும் சேர்த்து சொல்லிக்கிறேன், இரத்த தானம் செய்யறதுல பிரச்சனை இல்லை, உறுப்புக்களை தானம் செய்யறத பொறுத்த வரைக்கும் சரீரத்தில் அது உடன்பாடு கிடையாது. எந்த உறுப்பும் தானம் செய்யக்கூடாது, எந்த உறுப்புமே தானம் செய்யறத வாழ்க்கத்தில் அனுமதி, அது அமானிதம், அது அல்லாஹ் தந்த அமானிதத்தை நம்ம அமானிதம் அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கணும், அது நம்முடைய சொத்தே கிடையாது, ரப்பனுடைய பொருள், நம்முடைய உடல் அனைத்துமே ரப்பனுக்கு சொந்தமானது, எனவே அவன் திரும்ப நம்ம கபூர்ல ஒப்படைக்கணும். ஆனால் கிட்னியை பொறுத்த வரையில் செயல்படுவது ஒரு கிட்னி தான், இன்னொரு கிட்னிக்கு வேலையே கிடையாது, இன்னொரு கிட்னிக்கு செயலே கிடையாது. எனவே அல்லாஹ் தஆலா இயற்கையாகவே அப்படி கொடுத்திருக்கிறான். எனவே மார்க்க ஷரியத்து புகஹாக்கள் சட்ட நிபுணர்கள் கிட்னியை மாத்திரம் அது தானம் செய்வதை மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது. அதுவும் ஒரு முக்கியமான நிபந்தனை, யார் கிட்னி தானம் செய்கிறாரோ இன்னொரு கிட்னிய அவருக்கு ரெண்டும் மிகச் சரியாக ஆரோக்கியமாக செயல்படக்கூடியதா இருக்கணும். ஒன்னை எடுக்கிற காரணத்தினால் அவர் உடல் பலகீனப்பட்டு கூடாது, ஆரோக்கியம் வளர்ந்துடக் கூடாது. எனவே அவருக்கு முழுசா ஆரோக்கியம் இருக்கணும், மறுபுறத்துல இன்னொருவருக்கு ரொம்ப உயிரை போக்குற அளவுக்கு தேவை இருக்கணும். கிட்னியை மாற்றுகிற ஒரு கட்டாயம் இருக்கிற பொழுது உடல் உறுப்புகளில் கிட்னியை மாத்திரம் தானம் செய்வது விற்பதல்ல, உடல் உறுப்புகளை கிட்னியை விற்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது.
அஞ்சு லட்சம் பத்து லட்சம் விற்கிறது இல்ல. சரி, நாம தானமா கொடுத்ததற்கு பின்னால அவர்களா கொடுக்கிறாங்க, ஏதாவது ஹதியா அன்பளிப்பு, அது வேறு விஷயம். ஆனா விற்பதற்கு மார்க்கத்துல உடல் உறுப்புகளை விற்கிறதுக்கு ஹராமதே கிட்னியை மாத்திரம் தானம் செய்வதற்கு நான் சொல்லுகிற இந்த நிபந்தனையோடு இருக்கிற பட்சத்தில் தானம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே உங்களுக்கு தெளிவுபடுத்தி நிறைவுபடுத்துகிறேன். اللهم فقهنا في الدين وعلمنا الحكمة والقرآن الحكيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب العالمين.